ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் செஞ்சிட்ருக்கேன். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி இஞ்சி போட்டு போட்டிருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வதங்கட்டும். என்ன செய்கிறன்றதை அப்புறமா சொல்கிறேன், பாருங்கள். எண்ணெய் ஊற்றி உடனே இஞ்சி பூண்டு தான் பேஸ்ட்டு, வெங்காயம் போட்டு, கருவேப்பிலை லைட்டாக மல்லித்தலை போட்டு வதக்கிட்டுருக்கேன். பாருங்கள், உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், தக்காளி அரைச்சதை போட்டிருக்கேன். வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா. வதங்கினோடனே அடுத்த ஒரு ஸ்பெஷல் அதில் போட போகிறேன். பாருங்கள், ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், இப்போ வதங்கிட்டுருக்கு. செம்ம வாசனை அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், வாசனை செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஸ்பெஷல் பாஸ்தா. சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ தூக்கி இதை இதில் போட்டுக்கிறேன். இருந்து வரேன், போட்டு காமிக்கிறேன். ஆ, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் ஆகட்டும், இது வேகும். ஒரு நிமிஷம் கொதிக்கணும். சில்லி சாஸ் போட போகிறேன். இதுதான் லைட்டாக எனக்கு காரத்துக்கு லைட்டான மிளகாத்தூள். ஏன் மிளகாத்தூள் இல்லை, எங்கள் அக்கா மிளகாத்தூள். அதெல்லாம் நல்லாவே இருக்கும். அடுப்ப சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிக்கிட்டு பாருங்க, இப்போ என்ன ஊற்ற போகிறேன்னா, சோயா சாஸ் 1.5 மூடி ஊற்றிருக்கேன். அடுத்து இப்போது சோயா சாஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெட் சில்லி சாஸ், இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். அந்த பாஸ்தாவில் ரெட் சில்லி சாஸ் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு இல்லை, நம்ம காரம் வேணும், பச்சை மிளகாய் வாசனை வேணும்னா கிரீன் சில்லி சாஸ் வாங்கிக்க வேண்டியது. வா, சூப்பராக இருக்குது. செம்ம அருமை ஃப்ரெண்ட்ஸ். அது இது பார்த்தா லைட்டாக போட்டுக்கலாம். அது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஓகே, நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பாஸ்தா, பாஸ்தா ரெடி எங்கள் வீட்டில். செம்ம சூப்பராக வந்திருக்கு. மல்லித்தழை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாமே கரெக்டாக வந்துச்சு, டேஸ்ட் எல்லாம் போதும், சூப்பராக இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாம். டண்டடே, இங்கே பாருங்கள். என் மகன் 3 நாளாக வந்து எனக்கு பாஸ்தா பாஸ்தான்னு கேட்டுகிட்டே இருந்தது. எனக்கு செய்ய நேரமே இல்லை, அதனால் இன்னைக்கு வந்து இப்போ செஞ்சாச்சு. செஞ்சு பாப்பா கொடுத்துருவோம். எப்படி இதுன்னு பார்க்கலாம். வாங்க, செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க, கச்சா பச்சுக்கோங்க கொஞ்சம். சாப்பிட்டு பாரு பாப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்ம ஃப்ரெண்ட், அருமையாக இருக்கான், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.